welcome back to my channel try with me shannu so indika video la nama vandu or book review paaka porom like romba naala vandu nama book summary e vandu potrukom like full summary full narration indha maadhiri potrukom so adhu vandu non readers ku yana useful ah irukalam but readers ellame vandu review maadhiri vandu kekringa so ungalukaga indika nama paaka porad vandu or non spoiler review ah da irukapodu so without any further delay let's get into the video கண்டுபிடிச்சார் So, இவர் எழுதிய ஒரு ஃபர்ஸ்ட் நாவல் தான் லைக் இவரோட ஒரு டெபியூட் நாவல் தான் வந்து ஷீ ஸ்டுட் பை மீ சோ இந்த புக் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபிக்ஷன் இது வந்து ஒரு லவ் ஸ்டோரி அண்ட் இதோட லவ் ஸ்டோரி வந்து ஒரு ரியல் ஈவெண்ட் வச்சு எழுதின ஒரு உண்மையான கதை தான் அண்ட் ஆல்சோ இந்த புக்கோட பேஜஸ் பாத்தீங்கன்னா 175 தான் இருக்கு சோ ஒரு நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க ஒரு ஃபர்ஸ்ட் புக் ட்ரை பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க இந்த புக் வந்து ட்ரை பண்ணலாம் இதுல இருக்க இங்கிலீஷ் வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கு சோ யார் எடுத்தாலுமே வந்து ஈஸியா இந்த புக் வந்து ஒரு 2 days வந்து பினிஷ் பண்ணிடலாம் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு சோ இப்போ இந்த புக்கோட கான்செப்ட் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் சோ இந்த புக்ல மேஜரான கேரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா அப்பர்னா அண்ட் அபிஷேக் அபிஷேக் ஃபுல்லாவே வந்து அபின் தான் மென்ஷன் பண்ணிருப்பாங்க இந்த அப்பர்னா வந்து ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஆன ஒரு கேர்ள் அண்ட் அபிஷேக் வந்து லோவர் மிடில் கிளாஸ் கை தான் இவங்க எங்க வந்து ஃபர்ஸ்ட் மீட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு ஒரு ஐஐடிக்காக வந்து கோச்சிங் கிளாஸ் ஜாயின் பண்றாங்க அங்கதான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்றாங்க அபி வந்து அப்பர்னாவை பார்த்ததுமே வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுவான் லைக் ஒரு லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் மாதிரி தான் அவனுக்கு பட் அப்பர்னாக்கு வந்து லவ் அது மேல எல்லாம் பெருசா அவளுக்கு நம்பிக்கை இருக்காது அவளுக்கு வந்து லைக் நார்மல் ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும் அப்படின்றதுதான் வந்து அப்பர்னா வந்து விரும்புவான் அண்ட் ஆல்சோ அப்பர்னா வந்து அவர் ரொம்ப கெரியர் வைஸ் அவர் ரொம்ப வந்து திங்க் பண்ணுவான் லைக் கெரியர் நல்ல ஒரு கெரியர் போகணும் அந்த மாதிரி யோசிக்கிற மாதிரியான ஒரு பொண்ணு தான் வந்து அப்பர்னா அண்ட் அபி வந்து லைஃப்ல ஒரு ஒரு மொமெண்ட்டும் வந்து என்ஜாய் பண்ணணும் லைக் லவ் எல்லாத்துலயும் வந்து லவ் இருக்கணும் அந்த மாதிரி யோசிக்கிற மாதிரியான ஒரு கை தான் வந்து அபி சோ ஃபைனலி ஒரு நாள் அபி வந்து டிசைட் பண்றான் ரெண்டு பேரும் வந்து அவங்க கெரியர் நோக்கி லைக் காலேஜஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான இடத்துல ரெண்டு பேருக்கும் காலேஜ் கிடைக்குது சோ ரெண்டு பேரும் காலேஜ் நோக்கி போறாங்க அப்படின்னா ஒரு 4 years அவங்க பார்க்கவே முடியாது அப்படின்றது அவனுக்கு தெரியும் சோ இந்த டைம்ல வந்து அவன் லவ் வந்து கன்ஃபஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவன் டிசைட் பண்ணிட்டு அவனோட லவ் வந்து அவகிட்ட சொல்றான் சோ இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே வந்து பிரிஞ்சு போறாங்க ரெண்டு பேரோட கெரியர் நோக்கி போறாங்க சோ இதுக்கப்புறம் அவங்க வந்து மீட் பண்ணாங்களா இல்லையா இல்ல அவங்க வந்து இதுக்கப்புறம் சேர்ந்தாங்களா பிகாஸ் இது வந்து கொஞ்சம் பழைய டேஸ் அப்படின்றதுனால அவங்க கிட்ட தனியா போன் அப்படின்லாம் வந்து கிடையாது சோ அந்த மாதிரி இல்லாம அவங்க கிட்ட கம்யூனிகேஷன் ரொம்பவே கம்மியா தான் இருந்த ஒரு டைம் சோ அவங்க எல்லாம் எப்படி வந்து க்ரோ ஆகுது இல்லன்னா ரெண்டு பேருக்கும் வேற யாராவது வந்து பிடிச்சிருச்சா சோ இதெல்லாம் எல்லாமே வந்து நீங்க இந்த புக் படிக்கும் போதுதான் உங்களுக்கு தெரியும் சோ இந்த புக் பாத்தீங்கன்னா ரெண்டு இண்டிவிஜுவலான ஒரு பர்சன் ரெண்டு பேருமே வந்து டிஃபரெண்டா லைக் கெரியர் நோக்கி போகணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க பட் இது நடுவில் அவங்க லவ் எப்படி வந்து சர்வே ஆகுது அப்படின்ற மாதிரி லைக் இந்த லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப வந்து ஃபேஷனான ஒரு விஷயம் மாதிரி ஆகிடுச்சு பட் ரியலிஸ்டிக்கா பாத்தீங்கன்னா அது அப்படி கிடையாது அதுக்குள்ள வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு லைக் அது எல்லாருக்கும் வந்து ஒர்க் ஆகாது ரியலா அது ஒர்க் பண்ணும் அப்படின்னா அதுக்கு பின்னாடி வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு அப்படின்றத வந்து இந்த புக் ரீட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா வந்து புரியும் லைக் டிஸ்டன்ஸ் அப்படின்றது வந்து ஒரு லவ் மேல வந்து ஒரு டவுட் கிரியேட் பண்ண வைக்கும் லைக் ஓகே நம்ம இந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அவங்க அந்த மாதிரி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும் சோ அதனாலே நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் இவங்க ரேரா ஒரு கால் பேசுவாங்க சோ அந்த மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்க அந்த இஷ்யூஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்கா எழுதிருக்காங்க ரொம்ப வந்து ஃபிலிமியா இல்ல பிகாஸ் இது ஒரு ரியல் ஈவெண்ட்டை வச்சு எழுதின ஒரு ஒரு உண்மையா நடந்த ஒரு லவ் ஸ்டோரி அப்படின்றதுனால ரொம்ப உங்களுக்கு வந்து ஃபிலிமி ஃபீல் இருக்காது ரொம்ப ரியலா தான் இருக்கும் ஒரு ரியல் எமோஷன் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு சோ படிக்கும் போது உங்களுக்கு வந்து நீங்க அந்த அந்த லவ் ஸ்டோரியிலேயே டிராவல் ஆவீங்க லைக் உங்களோட ஸ்கூல் டேஸ்ல இருந்து அந்த லவ் வந்து டெவலப் ஆகி அவங்க காலேஜ் தாண்டி அவங்க கெரியர் வைஸ் அவங்க ஒர்க் போகணும் சோ அவங்க ஒர்க் போறப்ப இவளுக்கு ஈஸியா வந்து ஒர்க் கிடைக்கும் பட் அவனுக்கு கிடைக்காது சோ இதெல்லாம் தாண்டி நிறைய லைக் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு லைக் ரெண்டு பேரோட காஸ்ட் வேற சோ சோ நிறைய பிரச்சனைகள் இருக்கும் சோ எல்லாத்தையும் அவங்க எப்படி ஃபேஸ் பண்றாங்க அண்ட் ஃபைனலி அவங்க சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்றது தான் வந்து இந்த ஸ்டோரி அண்ட் எண்டிங்ல சில விஷயங்கள் வந்து எனக்கு ரொம்பவே வந்து எமோஷனலா இருந்துச்சு எண்டிங்ல சில விஷயம் தான் நான் ஸ்டார்டிங் வந்து ரொம்ப ஹாப்பியா தான் இந்த புக் படிச்சிருந்தேன் லைக் ஒரு நல்ல ஒரு லவ் ஸ்டோரி எல்லாமே வந்து ஸ்மூத்தா போற மாதிரி தான் இருந்தது பட் எண்டிங்ல வந்து கொஞ்சம் விஷயங்கள் வந்து ரொம்ப எமோஷனலா இருந்தது உங்களை வந்து கண் கலங்க வைக்கிற மாதிரியான சில மொமெண்ட்ஸ் இருந்துச்சு அண்ட் ஆல்சோ இதுல லவ் மட்டுமே இல்லாம ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேட்டடான திங்ஸ் இருக்கும் லைக் அபிக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அண்ட் இவளுக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க சோ ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டடான ஒரு கான்வர்சேஷன்ஸ் இருக்கும் சோ ஒரு லவ்னா வெறும் என்ஜாய் பண்றது மட்டும் இல்லாம வந்து ஒரு கெரியரையும் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான லைக் இதுல வந்து மெயிலே கொடுத்துருப்பாங்க லவ் இஸ் நாட் அ ரிலேஷன்ஷிப் லைக் லவ் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் மட்டும் கிடையாது அப்படின்ற மாதிரி சோ அது கொடுத்துருக்க மாதிரி தான் இந்த புக்கும் இருந்துச்சு
ரொம்ப உங்களோட கனெக்டடா இருக்க மாதிரி இருக்கும். நீங்க வந்து சம்டைம்ஸ் உங்களை நீங்க அந்த ஹீரோயினோட பிளேஸ்லயோ இல்ல அந்த ஹீரோட பிளேஸ்லயோ வச்சு நீங்க கம்பேர் பண்ணி படிக்க ஆரம்பிப்பீங்க. சோ அந்த மாதிரி படிக்கிறப்ப உங்களுக்கு கொஞ்சம் எமோஷனலான ஒரு ஃபீல் வந்து கிடைக்குது. சோ ஆல் ஓவர் இந்த புக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்க்கும்போது ஒரு டெபியூட் நாவல் மாதிரி இல்ல ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நாவல் மாதிரி தான் இருந்துச்சு. சோ உங்களுக்கு இந்த புக் ட்ரை பண்ணணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இந்த புக் வந்து அமேசான்ல அவைலபிளா இருக்கு. இதோட காஸ்ட் கூட ரொம்பவே கம்மி தான், லைக் ஒரு 150 தான் இந்த புக் வருது. சோ நீங்க கண்டிப்பா வந்து ஒரு நல்ல புக் வாங்கி ட்ரை பண்ணணும், பிகினரா இருக்கீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த புக் நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். சோ தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்றது எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இன்னொரு நல்ல வீடியோ உங்களை வந்து மீட் பண்றேன். அண்டில் தென் டேக் கேர், பாய் பாய்.